நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 68-69 வாசிங்க பார்க்கலாம் சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் இந்த சீமோன் பேதுருவின் அறிக்கை மற்ற சிஷ்யர்களுக்கு அவர் பேசுறார் பார் என்ன சொல்றார்னா ஆண்டவரே நீர்தான் நாங்கள் எதிர்பார்த்த மேசியா நீர்தான் ஜீவனுள்ள மெய் தெய்வம் உமது வாயிருந்தவர்கள் வார்த்தைகள் தான் நித்திய ஜீவ வசனங்கள் எங்களுக்கு அது போதும் ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம் இந்த ஜீவ வசனங்களை எங்கே போய் உலகத்தில் கேட்க முடியும் இல்லை இல்லை நீர் எங்களுக்கு போதும் அநேக ஜனங்கள் அநேக சீஷர்கள் இந்த சரீர பிரகாரமான தேவைகளுக்காகத்தான் இயேசுவை பின்பற்றினார்கள் ஆனால் ஆவிக்குறி தேவைகளை குறித்து அக்கறை கொள்ளல பாருங்க ஆனால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார் அந்த மன்னா இஸ்ரவேல் ஜனங்களின் சரீர பிரகாரமான தேவைக்காக கொடுத்தார் ஆனால் ஜீவ அப்பமாகிய வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவாகிய இயேசுவோ ஆவிக்குரிய ஆகாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டவர் நமது ஆவிக்குரிய தேவைகளுக்காக கொடுக்கப்பட்டவர் ரட்சிப்பை கொடுப்பதற்கு தெய்வீக சமாதானத்தை கொடுப்பதற்கு நித்திய ஜீவனுக்குரிய தகுதியை கொடுப்பதற்கு வரங்களை கொடுப்பதற்கு கனிகளை கொடுப்பதற்கு இப்படி ஆவிக்குரிய தேவைகளுக்காக வந்தவர் இயேசு ஆனால் விலகி போனவர்களோ சரீர பிரகாரமான உலக ஆசீர்வாதங்களை தேடினார்கள் விளைவு பாருங்க பின்வாங்கி போனார்கள் ஆனால் இந்த அருமையான சீசனிலோ இந்த ஆவிக்குரிய தேவைகளுக்கு முதலிடம் கொடுத்து அதை உறுதியாய் பற்றி கொண்டதனால அவர் சொல்லுகிறார்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே நித்திய ஜீவ வசனங்கள் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உம்மிடத்தில் தானே உண்டப்பா அது எங்களுக்கு போதும் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே நாம் எதன் மேல் வாஞ்சியா இருக்கிறோம் எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவரை தேடி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அந்த நித்திய ஜீவ வசனங்களை பற்றி கொண்டால் கர்த்தர் சொல்கிறார் கர்த்தங்களை ஒரு குறைவு கர்த்தர் வைக்கவே மாட்டார் எத்தனை நெருக்கங்கள் பாடுகள் வந்தாலும் சரி கத்திரி பிள்ளைகளே ஆக அந்த விலைக்கு போன சிசலை போல போகாதபடிக்கு ஆண்ட உறுதியாய் பற்றி கொண்டிருந்த 12 சிசலை போல உத்தமமாய் பின்பற்றுங்க எத்தனை நெருக்கங்கள் பாடுகள் சோதனை வந்தாலும் சரி அவைகள் மத்தியில் ஆண்டவரை நம்பி நித்திய ஜீவ வசனங்களை நம்பி ஆக ஜீவ நிரூற்றாக இயேசுவை நம்பி உறுதியாய் பற்றி கொண்டு அவரை சார்ந்திருங்க நிச்சயமா சொல்லுங்க நெருக்கங்களா முடிவுக்கு வரும் கர்த்தவங்களை உயர்த்துவா கர்த்தவங்களை கைவிட மாட்டார் அவர் நம்பின மக்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பா கர்த்தவங்களோ ஒரு கூட தொடர்ந்து இருப்பார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா